இது வரைக்கும் நீங்கள் சாசாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ரிசீவ் ஆல் த நோட்டிஃபிகேஷன் ஒரு பப்பப் வந்துடும். அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். 150 கிராம் சீனி, 150 நெய், இது வந்து 3 ஏலக்காய், உள்ளே இருக்கிற விதையெல்லாம் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துடலாம். கலைஞ்சிட்டோம். இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். வடிகட்டியில் நான் வந்து பருப்பை சேர்த்து வச்சுருக்கேன். இதில் இருக்க தண்ணியும் நம்ம வடிகட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது எப்படி இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன, பாதாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன், நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அடுத்து பருப்பும் தண்ணியெலாம் வடிகட்டிட்டோம். இங்கே பாருங்கள், தண்ணியே இல்லை. உள்ள கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் பாதி கொஞ்சம் சேர்த்துடலாம், பாதி சேர்த்துடலாம். சூடாயிருச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இதை வறுத்து எடுத்துக்கணும். சிவக்கு நல்லா வறுத்துடணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சிவக்கு வறுத்ததுக்கப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு மட்டும் தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நெய் தனியாக இருக்குது, நம்ம பருப்பெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுடர் ஃபார்மில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கணும். நெய்யை நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதே கடையில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் நெய்யை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். சீனி சேர்த்துடலாம். அடுத்து பால், பாலும் சேர்த்துடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதை சேர்த்துடலாம். உடனே கிளறி விட்டுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல நெய், அந்த நெய் சேர்த்துடலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி, இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்காயிருச்சு, கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டேன் நான். இன்னும் கொஞ்சோன்னு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இன்னும் கை விடாமல் கலந்துட்டு தான் இருக்கணும் அந்த ஸ்டேஜ்லேயும். அடுப்பு வேணால் சிம் பண்ணிக்கோங்க. நான் சிம் பண்ணல, ஃபுல்லாக தான் வச்சு பண்ணுறேன். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் வருது. பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணுறேன், ஃபோல்ட் பண்ண வருது. ஸோ இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஃபோல்ட் பண்ண வருது. பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் இருக்குது. இதுதான் பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயுமே ஒட்டலை. அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணவும் வரணும், இப்படி மடக்கவும் வரணும். இப்போனா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் தடி வச்சுருக்கேன். இது மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன். இது இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். இது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டோம், இப்போ இதில் சேர்த்துடலாம். பண்ணிட்டோம். இது மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். பண்ணி
இது நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.